திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனையுடன் பேசிக் கொண்டிருந்த போது சிரித்துக் கொண்டிருந்தது ஏன் என கேள்வி கேட்டதால் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி டென்ஷன் ஆனார். பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒரு சில மூத்த அமைச்சர்கள் மற்றும் ஒரு சில நிர்வாகிகளால் இரவு தூக்கமில்லாமல் தான் தவித்துக் கொண்டிருப்பதாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பொதுக்குழு அரங்கமே அமைதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனையோடு பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அமைச்சர் பொன்முடி மட்டும் மேடையில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வேதனையில் உள்ளதாக கூறி பேசிக் கொண்டிருந்த போது அமைச்சர் பொன்முடி சிரித்த வீடியோ வெளியாகி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை டென்ஷன் ஆக்கியது. இந்த நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி லேடி வில்லிங்டன் கல்லூரியில் நடைபெற்ற பிஎட் படிப்பிற்கான கலந்தாய்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடியிடம், திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் பேசும்போது நீங்கள் ஏன் சிரித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதனால் டென்ஷனான அமைச்சர் பொன்முடி அந்த செய்தியாளரை பார்த்து ஆட போயா என்பதை போல கையை காட்டிவிட்டு டென்ஷனாக வேகமாக புறப்பட்டார். முதல்வர் இதற்கிடையே கலோக்கியலாக பேசிய ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதாக கூறியிருக்கும் அமைச்சர் பொன்முடி, தாம் பேசியது யாரையாவது புண்படுத்தியிருந்தால் மிகவும் வருந்துவதாக கூறியிருக்கிறார். சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், யாரையும் புண்படுத்தும் எண்ணத்தோடு அப்படி பேசவில்லை என விளக்கமளித்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். மேடையில் பேசும்போது தப்பி தவறி கூட ஓசியில்தானே போறீங்கண்ணு என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்த பொன்முடி அந்த வார்த்தை என்றே குறிப்பிட்டு பேசினார். சகோதரிகள்லாம் நீங்க சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டீங்க. நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் திருப்பி சொன்னேன். அதற்கே அந்த அளவிற்கு அதை ஒரு அரசியலாக்கமே, வேற எதையும் அரசியலாக்க முடியாது. தளபதியினுடைய ஆட்சியில வேற எதையும் அரசியலாக்க முடியும்? அவர் என்ன தவறு செய்திருக்கிறார் ஒன்றரை ஆண்டுகளில்? எதுவுமே கிடையாது. அதனால தான் அவருக்கு எதனா ஒன்று பிடிக்கணும், அதில் நம்மளுக்கு அந்த வார்த்தையை பிடிச்சி அதை வச்சு பேசி கொண்டிருந்தார்கள். அவைகளுக்கெல்லாம் கூட அப்படி யாராவது மனசு புண்பட்டு இருக்குமானால், உண்மையிலேயே நான் உண்மையிலேயே வருந்துகிறேன், யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. அது கலோக்கியலாக பேசுகிற ஒரு வார்த்தை தான். அந்த அடிப்படையில் தான் பேசினேன். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.